ஆமா நல்லா தரமா பாடிக்கிட்டு இருந்த. என்ன ஹிந்துஸ்தானி இசை கலந்து இருக்கு பாத்தீங்களா? ஏதோ தீன் சார் ஒத்து கடி ஒத்துக்கிட்டு சொல்லி தர நடுவர்களே இப்ப வந்து நேர தலைப்புக்குள்ள வந்துடலாம் நினைக்கிறேன். திருப்பி இன்னொரு தடவை சொல்லிருங்க சொல்றோம்ல. தலைப்பு இன்னைக்கு என்னன்னு எனக்காக ஒரு முறை சொல்லிருங்க. பின்னாடி திரும்பி பாருமா. அட இருப்பக்கி சொல்லுமா பாருமா. பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? மன நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தது பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? இவ்வளவுதான். அப்படி சொன்னா புரியாதுமா, ரொம்ப ஈஸியா சொல்றேன். சொல்லுங்க. உங்க தலைமுறையா எங்க தலைமுறையா? யாரு நீங்க? சரி பரவாயில்ல, நான் அக்காவாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்லையா? அக்காவா யாருக்குமா? நன்றி விசுவாசம் இருக்காங்க. எந்த ஊர்லயுமே இல்லாத நம்ம சிறப்பாக நம்ம நெடுமர மேடையில நடுவருக்கு சிறப்பான சேர் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஆறு பேத்துக்கு நடுவர் நல்ல சடங்கு சுத்துற சேர் மாதிரி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நடுவர்களே உண்மையவே உங்களுடைய பெருமையை பத்தி நீங்க எப்பேற்பட்ட நடுவர் தெரியுமா? பொழுதுபோக்கிற்காக ஆயிரம் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சமுதாயத்தை சற்றே பழுது பார்க்க கூடிய நிகழ்ச்சினா சத்தியமாக எங்களுடைய பூபாலம் பிரகதீஸ்வரன் ஐயா அவர்களுடைய மேடை மட்டும்தான் கொஞ்சம் டைட்டா இருக்குது நினைக்கிறேன் நடுவர்களே. ஆனா உண்மையாவே உங்களுடைய பெருமையை பத்தி நாலு வரி கவிதை சொல்ல போறேன். கடைசி வரி தான் ரொம்ப முக்கியமான வரி, நல்லா கவனமா கேட்டு கைத்தட்டி இருங்க. நடுவர் அவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா. உங்களை போல் நடுவர் உலகில் உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? ஏன்டுவர்களே உண்மையவே நல்ல அற்புதமான நடுவர் தான். நீங்க இங்க பாருங்களேன், ஒரு காலத்துல இசை எப்படி இருந்துச்சுங்க, எங்க கேட்க கேக்குறதுக்கு காதுக்குள்ள தேன் பாயிர மாதிரி இருக்குங்க. உண்மையவே வேற ஊர்ல எல்லாம் நிறைய பேசி கொஞ்சம் பாடுவோம், ஆனா நெடுமரத்துல நிறைய பாடி கொஞ்சமா பேசலாம் நினைக்கிறேன். இங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க, மங்களக்குள்ள இருந்து இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க. இதுதான் இந்த ஊர்லயும் இருக்கிறாங்க. இந்தியாங்கிறது வேற எங்கேயும் இல்லை, இதுதான் இந்தியா. இந்த கொள்கைகள் இருக்கிற வரைக்கும் வேற யாராலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது. இப்ப வந்து கேமரா காரர் கிரி சார் வாங்க சார், அப்படியே என்னை ஜூம் பண்ணுங்க. இந்த ஃபோக்கஸ் குள்ள நான் வரேன் நான் பாருங்க. இப்ப வந்து அவர் ஜூம் பண்ணி பார்த்துட்டு தான் முடியாம எந்திரிச்சு போயிட்டாரு. இல்லங்க, எங்க அவர் மனுஷர் தானங்க, அவர் எதுக்கு எந்திரிச்சு போனாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நடுவர்களை இங்க பாருங்களேன், நல்ல நல்ல டூயட் பாட்டாய் பண்ணீங்க, ஏன் கூட சேர்ந்து பாட போறீங்க? நல்ல டூயட் பாட்டா. ஏ ஹோட்டல்ல இருந்து ஜிதா சூமார்ட் பாய் வந்திருக்காரு. பாய் வந்திருக்காரு, அண்ணே வந்திருக்காங்க, சுத்தி உள்ள கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, நம்ம சேகர் அண்ணே வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. பிரியாக்கா வீடியோ எடுக்கறாங்க. நீ மின்னல் கிடையாதுமா, நீ இவ்வளவு சொல்லியும் பேசாம இருமா. வந்திருக்காக வந்திருக்காகன்னா மின்னல்னா நீயா வந்து நிக்க போற? இங்க பாருங்களேன் ப்ளீஸ் நடுவர்களே, இப்ப ஒரு இந்த காத்து இயற்கை காத்து ஃபீலிங்ல கடலோர கவிதைகள் ஃபீலிங்கை கொண்டு வரட்டுமா? என் செல்ல குட்டி கண்ணம்மாவுக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்றேன். எந்த கண்ணம்மாமா அது? ஐசு கண்ணம்மா, நீ வாயை மூடம்மா. Thank you.
காத்தாடி இல்ல மன்ன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா உண்மையவே பழைய தலைமுறையில அந்த காலத்து வாழ்க்கையே வாழ்க்கை தாங்க. அந்த காலத்திலே தாத்தா பாட்டி கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்தாங்கல்ல. எந்த வீட்டுல தாத்தா இருக்காரோ அந்த வீட்டுக்கு நூலகம் தேவை கிடையாது. எந்த வீட்டுல பாட்டி இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு வைத்தியர் தேவை கிடையாது. பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல. என்னைக்கு பழைய தலைமுறையோட பாட்டி வைத்தியம் போச்சோ அன்னைக்கு தான் உங்களுடைய டாக்டர்கள் எல்லாம் பெருகுனாங்க. என்னைக்கு டாக்டர்கள் பெருக ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் பேரை வைக்க முடியாத அளவுக்கு வியாதி பெருகிட்டு இருக்குன்னா என்ன பெரிய ஆனாங்களோ அப்பதான் நீட் வந்துருச்சு. வந்துச்சு இல்ல. என்ன இன்ன என்னத்தை நீட்டிட்டு கொண்டு போக போறீங்களோ, நாட்டை என்னென்னதான் மாத்த போறீங்களோ தெரியல. தொழில்நுட்ப வளர்ச்சியா பெரிய தொழில்நுட்பம். அந்த காலத்துல எல்லாம் கலர் கலரா முட்டாய சாப்பிட்டோம். இன்னைக்கு கலர் கலரா மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி வெத்தலை பாக்கு தாம்பூலம் போட்டது அந்த காலம், பழைய தலைமுறை காலம். ஆனா புதிய தலைமுறையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு படி மாத்திரைன்னு மாத்திரையிலே வாழ்ந்துகிட்டு இருக்க காலமா இருக்க நடுவர்களே. இல்லறம் இருக்குதாங்க, இல்லறம் இன்னைக்குதாங்க. இந்த காலத்துல ஒரு சின்ன சண்டை வர முடியலங்க, சின்ன சண்டை கூட வர முடியல. ஆனா மனைவியோட பேரை சுருக்கி கூப்பிட்டா உண்மையான காதல் குடும்பத்துல வளரும் தெரியுமா? எப்படி எப்படி தெரியுமா? இப்ப மனைவி பேரு சந்தனமேரின்னு வச்சுக்கோங்களேன். ஏ சந்தனமேரி அப்படின்னு புருஷங்காரு கூப்பிட்டாருன்னா அன்பு வளராது, காதல் வளராது. அதே பேரு அப்படியே சுருக்கி ஒரு அன்போட சந்து பொந்து சந்து குட்டி பொந்து குட்டி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. புஷ்பமேரி புஷ்பமேரி அப்படிலாம் கூப்பிட தேவல். ஏ புஷ்பா அப்படிலாம் கூப்பிட தேவல். காதல் வளரும் நடுவர்களே. என்னன்னு தெரியல. இப்ப காதல் வர வைக்கட்டுமா, லவ் வர வைக்கணுமா? லவ் வர வைக்கட்டுமா? என்னால முடியும். மிஸ்டர் மகாராஜன், நீங்க என்னோட டீம்ல இருக்கீங்க, நினைப்புல வச்சிருப்பீங்க.
இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி விட்டுருங்க சார். அந்த பக்கி அந்த மாதிரி தான் வாய மூடாம பேசிக்கிட்டே இருக்கும். என் கூட பிறந்த அண்ணன் தான் எனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சதே எங்க அண்ணன் தாங்க. அப்படியா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன காரணம்னா, நான் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி அப்புறமா கட்டுத்தாளி கட்டியாச்சு கோயில்ல வந்து. அது தெரியுமா, நானும் அவரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, நானும் என் வீட்டுக்காரு காதல் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேத்துக்கு கடித போக்குவரத்தே மகாராஜா அண்ணன் தான். ஏண்டா இந்த கடித போக்குவரத்து நீ தான போக்குவரத்து நீ கொடுக்க கடித போக்குவரத்து தான். அதனால எங்க எங்க குடும்பத்துக்கு எங்க ஊர்ல கணபதி பேக்கரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வடிவேலுவை விட ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நடுவர் அவர்களே, ஆனா உண்மையாவே ஒரு மனைவியை பார்த்து காதலிய பார்த்து வர்ணிக்கணும்னு சொன்னா கூட அந்த காலத்துல பாட்டு கொடுத்தாங்க, பச்சை கிளியே முத்துச்சரமேனி. இந்த காலத்துல நாட்டு கட்ட கரலாங்கட்ட மொகரகட்டன் பாட்டு கொடுத்துருக்கீங்க. பச்சை கிளியேன்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ரெடியா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. அண்ணனுக்கு போய் யாராவது சொல்லி தருவாங்களா? தங்கச்சி லெட்டரே கொடுத்தான்ற அப்புறம்
அவர் லெட்டர் தரலங்க, லெட்டர் வாங்கி கொடுத்தாருங்க என் புருஷனுக்கு. உங்ககிட்ட கொடுத்தது யாரு? அந்த வாங்கின பக்கிக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் என்ன பண்றது? காதல் வர போகுது. இப்ப நான் சொல்லி தரட்டுமா? வானத்துல நிலா இருக்குல்ல, நிலவு, 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 இளவு மாதிரியே கேக்குது. நிலவு இங்க பாருங்களேன், நல்லா அடி வயித்துல இருந்து ஹஸ்கி வாய்ஸ்ல விஸ்கி இல்லையா, ஒரு லவ் மோடோட, லவ் மோடோட உங்க பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு, இதுக்கு நினைக்காம இருக்கலாம். உங்களுக்கு குழந்தையா யாரும் இருக்காங்களா? இருக்காங்களா? உங்க குழந்தைய அவ நினைச்சுக்கிட்டு நினைச்சா தான் பிரச்சனை ஆகுது. அப்ப ஏற்கனவே அடி வாங்கி இருக்கீங்க. சும்மா இதுயா நீ, இது வேற நடக்குதா? இல்லம்மா நீ கேட்டதுக்கு சொல்ற, பஞ்சாயத்து இருக்குது. அம்மா நீ கேட்டதுக்கு சொல்ற, கேட்டதுக்கு என்னம்மா? நீங்க எல்லாம் 1000 கதை சொல்றீங்க, நான் சொன்னா மட்டும் நம்புறீங்க. நடுவர் அவர்களே இங்க பாருங்களேன், இப்ப நான் எப்படி சொல்றனோ உங்க குழந்தைய அவ எது நினைச்சுக்கிட்டு சொல்றீங்களா? இப்படி சொல்லுங்க. எங்க முதல்ல உங்க பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு நிலவு சொல்லுங்க. நிலவு எலவு மாதிரியே கேக்குதா? இப்ப உங்க குழந்தைய அவ நினைச்சிட்டு சொல்லுங்க. நிலவு, நிலவு நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நினைச்சுக்கிட்டு
பழைய தலைமுறை பாட்டை தான் பாடுவாங்க நடுவரவர்களே, அந்த பாட்டை மட்டும் இந்த காம்பினேஷன்ல கடைசி சாங்கா வச்சுக்கிறேன். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, இன்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா பிறந்தேன்
கதை சொன்னா என் கதை அதுதா, இது காதல் தெய்வீகம் அடபோடாவும் பெண்ணை படைக்காதே பெண்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா போடி நடையா சாமி ஒண்ணு உச்சி மலையறி குத்தம் இல்ல யாரும் இங்க சுத்தம் இல்ல உன்னை சொல்லி குத்தம் இல்ல யாரும் இங்க சுத்தம் இல்ல ஒரு பாட்டு பாடிடுறேன் சார். நீங்க யாரு தெரியுமா? உங்க மனைவி உங்களை நினைச்சு பாடுவாங்க இந்த பாட்டு தான். போன
ஆகவே நடுவர்களே, உண்மையாவே அந்த காலத்து பாடல்களும் சரி, அந்த காலத்து வாழ்க்கை முறைகளும் சரி, மன நிறைவான வாழ்க்கை தான். இந்த தடவையும் நான் எழுதிட்டு வந்தது எதையுமே பேசாம நிறைய பாடி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பழைய தலைமுறையில் ஆன்லைன் கிடையாது, ஆனால் ஆணிடம் வீரம் இருந்தது. இன்டர்நெட் கிடையாது, ஆனால் இன்பம் இருந்தது. ஓப்போ கிடையாது, ஆனால் ஒழுக்கம் இருந்தது. வாட்ஸ்அப் கிடையாது, ஆனால் வாழ்க்கை இருந்தது. ஃபேஸ்புக் கிடையாது, ஆனால் பேச்சில் சுத்தம் இருந்தது. பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் சர்ஜரியும் கிடையாது. ஆனால் நிறைவான வாழ்க்கை தானங்க, இது இருந்தால் பத்தாதா? என்றென்றும் நெஞ்சங்கள் மறக்காத பாடல்கள் என்றால் எங்களுடைய பாடல்கள் தான். என்றென்றும் நெஞ்சம் மறக்காத தலைமுறை என்றால் அது எங்களுடைய பழைய தலைமுறை தான் என்பதை பறைசாற்றிக்கொண்டு நாளை வரை. வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் இசையமைத்ததற்கும் அழகாக ரசித்தமைக்கும் அடுத்தவருடன் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் நிறைய பேசுவோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு உங்களது அத்துணை பேரது கைத்தட்டல்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, ஆமா இப்பெல்லாம் இப்ப இது ஒரு இசைங்கிறது ரொம்ப ஆரம்பிக்கையில பாருங்க, அந்த பக்தி பாட்டை பாடினாங்க, அப்படியே ஹிந்தி பாட்டுக்கு போச்சு. இசைங்கிறது அங்கங்கே தான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு இருக்குது, இப்போ உங்களுக்கு ஃபேமஸான பாட்டு தெரியும், எல்லோரும் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். என்ன
கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் என் காதல் பூக்குதம்மா மனசுக்குள்ளே பேய் பிடிச்சு ஆட்டுதம்மா. இது இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டு என்ன பாட்டு? கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கருப்பான கை. இது இன்னொரு இடத்துலேருந்து வந்தது அது தெரியுமா? அது என்ன தப்பு? இஸ்லாமிய சகோதரெலாம் வந்திருக்காங்களா? அதுக்காக சொல்கிறேன். அது இன்னொரு இடத்துலேருந்து வந்தது. தீனோரே நியாயமா மாறலாமா அண்ணல்லவி போதனையை மீறலாமா வழி மாறலாமா தீனோரே நியாயமா மாறலாமா அண்ணல்லவி போதனையை மீறலாமா வழி மாறலாமா கற்பூர நாயகியே கனகவல்லி கருப்பான கையாலே என்ன புடி. வருது. ஆனா அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன், முருகன் ஓடிட்டார். முருகன் ஒரு பக்தி பாட்டை ஒரு ஆள் பாடினான், யார் தெரியுமா? உதித் நாராயணன். உண்மையிலே நடந்தது. சிற்புடனே தந்த தோட்டம் உண்டு சிங்காரம் அல்லாத தோட்டம் உண்டு சிற்புடனே தந்த தோட்டம் உண்டு சிங்காரம் அல்லாத தோட்டம் உண்டு நமன கோவில் குஞ்சும் இல்லை இனக்கா நமன கோவில் குஞ்சும் இல்லை எங்க உருவாகும் அன்புக்கோ பஞ்சும் இல்லை எங்க உருவாகும் அன்புக்கோ பஞ்சும் இல்லை. அவன் ஒரிஜினல் என்னன்னு தெரியுமில்ல? எனக்கான மன கோவில் கொஞ்சம் இல்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சம் இல்லை. இவன் பாடுறான், எனக்கான மண் கோவில் குஞ்சும் இல்லை எங்க உருவாகும் அன்புக்கோ பஞ்சும் இல்லை திருப்புறாங்குன்றத்தில் நேசிரித்தாய் முருக திருத்தன்னை மீது எதிரொலிக்கும். இது அப்படிதான் பாடுறான் ஒருத்தன். இப்போ இப்பெல்லாம் இப்படி இல்லை, ஒரு டிசைனாக மிக்சிங் போடுறாங்க, எல்லாம் மிக்சிங் ஒரு மாதிரி போடுறாங்க. இதனால் நல்லா பாடியிருக்காங்க, நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. இப்போ நிறைவு பேச்சாளராக ரொம்ப சிரமம் நிறைவு பேச்சாளர் ஆகிறது.